நாங்கள் ஒரு பேண்டுன்னு சொல்கிறத விட ஒரு பைத்தியகார ஆஸ்பத்திரின்னு சொல்கிறேன். எங்கள் இசை மலையை நினைய தயாராக அது ஈஸியாக இருக்கல ஸ்டார்ட் பண்ணி எங்களுக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணி அதை கொண்டு போய் கொண்டு வருது. நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்ததுக்கு என்ன, அது நாங்கள் நிறைய கஷ்டப்பட வேண்டியது. ஹாய் நாடி வியூவர்ஸ், இன்னைக்கு ஸ்ரீலங்காலே இப்போ ரீசெண்டாக பரபரப்பாக போயிட்டுருக்க பேண்டு பற்றி தான் இன்றைக்கி நாங்கள் பேச போகிறோம். இப்போவே நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க யார் அந்த பேண்ட் அப்படின்னு சொல்லி. இளைய நிலா இசைக்குழுவோட மனா மற்றும் ஜாக்சன் அண்ணா தான் இன்றைக்கி வந்திருக்காங்க. ஹாய், எப்படி இருக்கிறீங்க? நானும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். இன்றைக்கி வந்து இளைய நிலா இசைக்குழுவை பற்றி பேச போகிறோம். ஸ்டார்டிங்கில் என்ன விஷயம் எனக்கு கேட்கணும் அப்படின்னு தோணுதுன்னா, இந்த பேர் எப்படி வச்சிங்க இந்த பேண்டுக்கு? நாங்கள் ஒரு பேண்டுன்னு சொல்கிறோம், இதே ஒரு பைத்தியகார ஆஸ்பத்திரின்னு சொல்றேன். பாய்ஸ் எல்லாருமே ரொம்ப ஃபன்னா இருக்காங்க. ஸோ எனக்கு தேவைப்பட்டுச்சு பேண்டுக்கு பேர் வைக்கிற நேரம். இது ஒரு தமிழ் பேண்டுங்கிறத சொல்லாமல் சொல்லணும். ஸோ தமிழே பேர் வச்சுட்டா நல்லது தானே. அண்ட் அந்த சின்ன சட்டையிருக்கிற ரெஃபரன்ஸும் இருக்கு. கார்த்தியில் ஒரு படத்தில் ஆடி நாளாக வச்சேன். நீங்கள் இசை மலையை நினைய தயாரா? அந்த மாதிரி ஒரு பேண்ட் தான் ஐடியா கொடுத்துட்டா நாங்கள் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாலுமே நல்லா தானே இருக்க போகுது. ஸோ அந்த ஒரு மினிமம் கேரண்டி பேர் தான் அது. பேண்டில் ஃபவுண்டிங் மெம்பர்ஸ் நானும் எங்களோட முன்னாள் கீபோர்டிஸ்ட் கிருஷானும் தான். ஸோ ரெண்டு பேரும் ஒரே ஸ்கூல் போனோம். ஸ்கூல்லேருந்து எங்களுக்கு மியூசிக் செஞ்சு, அப்புறம் ஸ்கூலுக்கு பிறகு கவர் செஞ்சு, அப்படி அதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடச்சி. நாங்கள் செய்கிற ஒவ்வொரு படைப்புக்குமே எங்களுக்கு எங்களை சுற்றி இருக்கவங்க, எங்கள் க்ளோஸ் கம்யூனிட்டி, எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி நல்ல வரவேற்பு தந்தாங்க. லைவ் பேண்ட்ஸ் நாங்கள் மற்ற மொழிகள் இங்கிலீஷ் சிங்கிள் லைவ் பேண்ட்ஸ் போய் பார்க்குறது. ஸோ அப்படி போய் பார்த்து வெளியிலேருந்து வந்து இங்கே பர்ஃபார்ம் பண்ணுற அந்த ஆர்டிஸ்ட் எல்லாம் பார்க்க எங்களுக்கு ஒரு ஆசை வந்துச்சு. நாங்களும் ஏன் இப்படி ஒன்று செய்யக்கூடாது? 2019 ஒரு ஃப்ரீ ஆஃப் சார்ஜ் ஷோ ஒன்று செஞ்சோம், ஹவுஸ்ஃபுல். ஸோ அதுலேருந்து அப்படியே படிப்படியாக வளர்ந்து இன்றைக்கு எங்களோட கரண்ட் டீமோட நாங்கள் வெற்றிகரமாக ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ ஸ்டார்ட் பண்ணதையும் தாண்டி யார் யார் இருக்காங்க, என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அதை பற்றி சொல்லலாம். எஸ், மெயினாக ஜக்கி வோக்கல்ஸில் இருக்கார், அண்ட் அமிர்தா ஃபீமேல் வோக்கலிஸ்ட், அண்ட் நான் ட்ரம்ஸ் ப்ளே பண்ணுறேன். இனிஷியலாக கிட்டாரிஸ்டாக தான் அந்த பேண்டுக்கு ஜாயின் ஆனது ஸ்டார்டிங்கில். அண்ட் தென் டைம் போக போக பேண்டில் சில பேர் போயிட்டு சில பேர் வந்து அந்த மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸ் நடந்தது. ஸோ நான் ட்ரம்ஸ் ப்ளே பண்ணுறேன், அண்ட் கிட்டார்ஸ் ப்ளே பண்ணுறாரு ஜொனத்தன் ஜானி சொல்லுவோம், அண்ட் பேஸ் ப்ளே பண்ணுறாரு ஹெரல் ஹெரின்னு சொல்லுவோம். அப்புறம் கீபோர்ட்ஸில் இருக்காரு ரோஜர் ரோஜர் வின்டர். எல்லாருமே சின்னதுலேருந்தே மியூசிக்கல் பேக்ரவுண்டில் இருந்து வளர்ந்தவங்க தான். மெயினாக சர்ச் பேக்ரவுண்டில் ப்ளே பண்ண ஸ்டார்ட் பண்ணி அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பேண்டில் இதாகி இப்போ கிட்டத்தட்ட 2.5 இயர்ஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ நாங்கள் ஆரம்பித்தது வேற ஒரு டீம் ஒன்னோட. ஆரம்பித்த நேரம் இருந்த டீமில் இருந்த மூணு பேருக்கு தமிழே தெரியாது. ஸோ அவங்கள வச்சு தான் நாங்கள் இந்த டீம் ஃபார்ம் பண்ணி பிறகு அவங்க போக வேண்டிய நண்பா வந்துச்சு அவங்களுக்கு வந்துச்சு அவங்களோட பர்சனல் ரீசன்ஸ்னால. அப்புறம் நாங்கள் எங்களோட இப்போ கரண்ட்லி இருக்க டீம் ஓவராலாக நாங்கள் கெதை பண்ணோம். ஒவ்வொன்றும் முத்து அவங்க அவங்களோட இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் அவங்க தான் பிரித்து மேய்வாங்க. அண்டு எல்லாருமே ஃபுல் டைம் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். அண்டு என்னோட பேஷன் நல்ல வரவேற்பும் கிடைச்சிது. ஸோ அதனால் நாங்கள் பேண்டிங் கண்டிப்பாக. உங்களோட பேண்டில் இருக்கக்கூடிய யூனிக்கான விஷயங்கள் அப்படின்னு சொன்னால் இதை எது சொல்லுவீங்க? யூனிக்னஸ்ன்னு சொல்கிறது பேண்டில் எல்லாமே யூனிக்கான விஷயம் சொல்லலாம். பேர்லேருந்து பிளேயிங் ஸ்டைல், எங்களோட ஆக்கள் 6 பேர் இருக்கும். 6 பேருமே வித்தியாசமான மியூசிக் ஜான் வச்சிருக்கக்கூடிய வித்தியாசமான மியூசிக்கல் பேக்ரவுண்ட்லேருந்து வந்த 6 பேர்னு சொன்னால், பேசிக்காக நாங்கள் தமிழ் மியூசிக் இண்டஸ்ட்ரியில் வந்துன்னு சொன்னால் எல்லாருமே லெஜன்ஸ். நாங்கள் இளையராஜா, ரஹ்மான் சார் எல்லாருமே பெரிய பெரிய ஆக்கள். ஸோ அவங்க வருஷக்கணக்காக மாதக்கணக்காக நிறைய எஃபர்ட்ஸ் போட்டு உருவாக்குன ஒரு சாங்கு எங்களால் ரொம்ப லேசாக ரீக்ரியேட் பண்ண முடியாது, வாய்ப்பே இல்லை. ஒரு பெரிய ஆர்கெஸ்ட்ரா, ஒரு 2000-3000 பேர் அந்த பாட்டுக்கு தெரிஞ்சு ஒர்க் பண்ணிருக்கோம். ஸோ நாங்கள் உட்காந்தோம், யோசித்தோம் என்ன செய்யலான்னு. அந்த ஃப்ளேவரும் மாறாமல் ஆக்களுக்கு ஒரு நல்ல ஒரு வைபு கொடுக்கக்கூடிய ஒரு பேட்டர்னில் நாங்கள் எங்களோட மியூசிக்கை ரீடிசைன் பண்ணுவோம். குறிப்பிட்ட கொஞ்சம் ஆக்களை வச்சு எப்படி அந்த அவுட்புட்டை கொடுக்கலாம், எப்படி அந்த ஃபீலை கொடுக்கலாம், அதை நாங்கள் ட்ரை பண்ணோம். ஆனால் அது நினைச்சதை விட நல்ல ஒரு சக்ஸஸ் தான் சொல்லலாம். ஸோ இளைஞர் நாங்களும் பழக்கப்பட்டிருக்கோம். ஒரு பேண்டுன்னு சொன்னால் ஒரு ஸ்டேஜ்லேயோ ஸ்டேஜுக்கு அங்காலேயோ இல்லாட்டி ஒரு வேலிக்கு அங்காலேயோ இருந்து அவங்க பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, நாங்கள் உட்காந்துருந்து பார்த்துட்டு நாங்கள் வீட்டுக்கு போயிடுவோம். ஆனால் அந்த வேலியை உடச்சி எங்களையும் ஆடியன்ஸையும் நாங்கள் இன்னும் க்ளோஸாக கொண்டு வந்தோம். அவங்களுக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சி நாங்கள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் ப்ளே பண்ணுற நேரம் எங்களோட இன்டராக்ஷன்ஸ் இதெல்லாம் இன்னும் க்ளோஸாக இருந்து பார்க்குறது. இப்போ நீங்கள் எங்களோட பேண்டில் வந்து நாங்கள் பெர்ஃபார்ம் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேஜ்லேயே நிறைய விஷயங்கள்லாம் மாற்றுவோம். சில நேரம் நாங்கள் மிஸ் பண்ணுறதை கூட நாங்கள் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக யூஸ் பண்ணி
அதை இன்னும் அழகாக எப்படி ப்ரெசென்ட் பண்ணலாம் அப்படின்ட்டுலாம் ஒர்க் பண்ணோம். மிஸ் பண்ணுறது எங்களோட 101 ரூல் ஆஃப் தம்பே, நாங்கள் விடுற மிஸ்டேக்ஸ் வெளியே தெரியக்கூடாதுன்றதுக்காக. ஸோ இப்படியான விஷயம்லாம் ட்ரை பண்ணி இன்னுமே நாங்கள் ட்ரை பண்ணி கொண்டிருக்கிற விஷயம், ஷோக்கு ஷோ, இவெண்ட்டுக்கு இவெண்ட், நாங்கள் எப்படி சரி எங்களை ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கொள்ளணும். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் எங்களோட யூனிக்னஸ் அதுதான். இப்படி நீங்கள் ஏதாவது மாற்றி ட்ரை பண்ணியிருப்பீங்க, அது ரொம்ப ரீச் ஆகி உங்களுக்கே நிறைய பேர் வந்து சொல்லியிருப்பாங்க இது நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி, அப்படி ஏதாவது அனுபவங்கள் இருக்கு? எஸ் என்னன்னா, தமிழ் பாடல்களில் ஜானர் நிறையா இருக்கு, ரொக்கா இருக்கலாம், பங்காக இருக்கலாம், கிளாசிக்கலாக இருக்கலாம், கர்நாடிக் இருக்கலாம், நிறைய விஷயங்கள் இருக்கு, ஃபியூஷனாக இருக்கலாம். ஸோ அந்த பாடல்கள் எடுத்து நாம் எங்களோட ஃப்ளேவருக்கு, நான் முதல்ல சொன்ன மாதிரி ரக்குக்கு மாத்திர நேரம் ஆக்களுக்கு அந்த ஃப்ளேவர் ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறாங்க அந்த சவுண்டிங் ஸ்ரீலங்காவில். என்னை பொறுத்த வரையில இப்படி யாருமே ஸ்டார்ட் பண்ணல, எங்களுக்கு எங்கால அந்த தைரியம் வந்துச்சுன்னு தெரியல. செஞ்சோம், நல்லாவே போகுது. ஆக்கள் இன்னுமே டே பை டே நம்மளுக்கு ஃபீட்பேக் வந்துட்டு தான் இருக்கு. ஸ்டார்டிங்ல முதல் இவெண்ட்டுக்கு வந்த ஆக்கள் இன்னும் வந்துட்டு இருக்காங்க. அப்ப அதுல இருந்து என்ன விளங்குதுன்னா, ஆக்களுக்கு நாங்கள் செய்யறது பிடிக்குது. அதாவது எங்க க்ரௌடுன்னு சொல்றதை விட ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லலாம். ரொம்பவே கிட்ட பழகுற ஆக்கள் எங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ அது எஸ். இனி ஃபியூச்சரில் நீங்கள் வந்து இந்த பேண்டில் எந்தெந்த விஷயங்களை வந்து மாற்றணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறீங்க? எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் பேண்டில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இவெண்ட்லேயும் நாங்கள் ஏதாவது ஒன்று மாற்றிக்கிட்டு தான் இருக்கோம். ஸோ மாற்றம் முண்டே மாறாது தான், அது நாங்கள் எல்லாருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறோம். ஸோ நாங்கள் எங்களுக்குள்ள ஒரு வழக்கம் என்னென்னா, நாங்கள் ஒவ்வொரு இவெண்ட் முடிஞ்சவும் நாங்கள் ஒரு ஃபீட்பேக் செஷன் நாங்கள் வச்சுக்கொள்வோம். நாங்கள் எங்களுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணிக்கொள்வோம், நான் விட்ட பிள்ளைகள் என்ன நல்லதாக என்ன செஞ்சது அதை அப்ரிஷியேட் பண்ணிக்கொள்வோம். ஸோ இதுதான் எங்களோட ப்ரோசஸ். ஸோ எங்களோட ப்ராசஸே மாறுறது தான். சொல்ல நேரம் நிறைய டெக்னிக்கலான விஷயங்கள் பேண்டில் இன்னும் இன் ஃபியூச்சர் நிறைய பேர் பார்ப்பாங்க. இவ்வளோ நாள் அக்கூஸ்டிங் சவுண்ட் தான் கண்டிப்பாக இருந்தாலும், இன் ஃபியூச்சர் டெக்னிக்கலான அஸ்பெக்டில் நிறையா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம், நிறையா சக்ஸஸும் ஆகுது. அதே மாதிரி அது லைவாக கேட்குறதுக்கான சான்ஸ் இனி கிடைக்கும்னு நம்புறேன். ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் உங்களை மாதிரியே யாராவது குரூப்பாக சேர்ந்து பேண்ட் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியாவில் இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு நீங்கள் கொடுக்குற அட்வைஸாக என்னென்ன சொல்லுவீங்க? அட்வைஸ் பண்ணுற நிலைமையில் நாங்கள் இருக்கிறோமான்றது எங்களுக்கு தெரியலை. பட் எங்களால் ஷேர் பண்ணக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னு சொன்னால், அது ஈஸியாக இருக்கிறத ஸ்டார்ட் பண்ணி எங்களுக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணி கொண்டு போய் கொடுத்துருக்கு. நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்ததுக்கு என்ன, அது நாங்கள் நிறைய கஷ்டப்பட வேண்டிய இருந்துச்சு. அந்த சேலஞ்சஸ் எல்லாம் எங்களுக்கு ஓவர் கம் பண்ணுறதுக்கு எங்களுக்கு பெரிய பில்லராக இருந்தது எங்களோட யூனிக்னஸ், எங்களோட ஒரிஜினல். செஞ்சதை இன்னொரு ஆள் செஞ்சதை நானும் திரும்ப செய்யாமல், யாராவது புதுசாக ஸ்டார்ட் பண்ணணும்னா அவங்களுக்கு உங்களோட ஒரிஜினாலிட்டியை ஐடென்டிஃபை பண்ணிக்கொள்ளுங்கள். ஹானஸ்ட்டாக அதுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி ப்ரெசென்ட் பண்ணுங்கள், கட்டாயம் மக்கள் அதுக்கு வரவேற்பாக தருவாங்க. உங்களை வந்து கண்டெக்ட் பண்ணுறதுனா www.ilaya nila isai kulu.com என்ற இணையதளத்தில் உங்களை எங்களை பற்றி தெரிஞ்சுக்கொள்ளலாம். அப்புறம் எல்லா சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்லேயும் நாங்கள் இளைய நிலா இசை குழுன்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா நாங்கள் கட்டாயம் வருவோம். எங்கள் யார்டையாவது மூஞ்சி பார்ப்போம். அண்ட் அதர் தன் தட், எங்களோட ஈவன் இளைய நிலா இசை குழு சோஷியல் மீடியா ப்ரெசன்ஸை பற்றி சொல்லணும்னா, நாங்கள் ஒரு டைம் இருந்துச்சு நாங்கள் ஒரு இவெண்ட்டுக்காக போஸ்ட் பண்ணி அதை ப்ரொமோட் பண்ணி அது நிறையா புஷ் பண்ணி தான் நாங்கள் ஆடியன்ஸ் இருக்கோம். ஆனால் இன்றைக்கு ஒரு நிலைமைக்கு வந்துட்டோம், நாங்கள் எனக்கிட்ட புஷ் பண்ண தேவையே இல்லை. ஏன்னா எங்களை மக்கள் அவ்வளோ அறிஞ்சிருக்காங்க, அவங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் எங்களுக்கு அவ்வளோ இருக்குது. ஸோ அந்தளவு எங்களை கொண்டு வந்த எங்களோட அம்மா நான் சொன்ன மாதிரி, எங்களோட ஃபேன்ஸ் இல்லை, எங்களோட ஆடியன்ஸ் இல்லை, எங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நாங்கள் எங்களோட கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுள்ளோம். அப்படியே இன்னுமே நீங்கள் வந்து ஸ்ரீலங்கா ஃபுல்லாக அப்படியே வேர்ல்டு வைடாக நீங்கள் அப்படியே ஃபேமஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி விஷ் பண்ணிவிட்டு, நீங்களும் இளையநிலா இசைக்குழு வந்து ரீச் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் எல்லா சோஷியல் மீடியாலையும் www.ilayanilaisaikulu.com அப்படின்னு நீங்கள் அப்படியே போய் சர்ச் பண்ணி இவங்களை பார்க்கலாம். இவ்வளோ நாள் நீங்கள் போன இவெண்ட்ஸ்லேயே வந்து நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கும், ஆனாலுமே இந்த சம்பவம் வந்து மறக்கவே முடியாது. இப்படி நடந்துருச்சு அப்படி ஏதாவது ஃபன் ஃபேக்ட்ஸ் இருக்கா? ஹேட்டனில் ஒரு வெட்டிங்கில் போய் இப்போ ப்ளே பண்ண நேரம், அங்கே இருக்க ஒரு ஸ்கூலில் மியூசிக் டீச்சர் வந்திருந்தாங்க அந்த வெட்டிங் ஆடியன்ஸாக. ஸோ அவங்க முடிச்சுட்டு வந்து அப்ரிஷியேட் பண்ணாங்க, இப்படி ரொம்ப நாளைக்கு பிறகு இப்படி ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் பார்த்தது சரியான சந்தோஷமாக இருக்குது அப்படின்ட்டு ஒரு மியூசிக் டீச்சர்கிட்டேருந்து அந்த விஷஸ் வாங்குறது எனக்கு ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு. அண்ட் அதையும் தாண்டி நாங்கள் எங்களுக்கு வழக்கமாகவே நடக்கிறது ஒன்று தான், நாங்கள் போய் பெர்ஃபார்ம் பண்ணுற வெட்டிங்ஸ்லாம் கட்டாயம் ஆண்டிஸ் அங்கர்ஸ் தாத்தாமார் எல்லாம் இருப்பாங்க. ஸோ அவங்க நாங்கள் எங்களோட பிளேலிஸ்ட்டில் பழைய பாடல்கள் தான் எங்களோட பாணியில் நாங்கள் பெர்ஃபார்ம் பண்ணுறதுண்டு. ஸோ அதெல்லாம் கேட்டுட்டு அவங்க வந்து நான் பாடிட்டுருக்கிற நேரமே வந்து கட்டி பிடிச்ச தருணங்கள் இருக்குது, எங்களுக்கு விஷ் பண்ண தருணங்கள் இருக்குது. ஸோ அதெல்லாம் எங்களை ரொம்பவே நெகிழ வச்ச தருணங்கள்.
அண்டு ஒரு சுமார் ஒரு வருடத்துக்கு முன்னால் ஒரு என்ஜிஓவில் ஆர்கனைஸ் பண்ண ஒரு இவெண்ட் ஒன்று ரத்னபுரையில் எங்களோட ஒரு இவெண்ட்டை எஃபர்ட் பண்ணி வந்து பார்க்க முடியாமல் ஒரு ஒரு சமூகத்துக்கு எங்களை பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு எங்களை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களோட நாங்கள் மக்களோட மக்களாக இணைஞ்சு நாங்கள் அவங்கள ஆடி பாடி அவங்கள என்டர்டெயின் பண்ணது அந்த இவெண்ட் முடிய அவங்க அவ்வளோ பேரும் லைனில் நின்று எங்களோட வந்து ஃபோட்டோஸ் எடுத்து எங்களை விஷ் பண்ணி எங்களை கட்டி பிடிச்சி ஒரு சின்னவராக அமிர்தாட காலில் விழுந்துட்டாங்க ஆசீர்வாதம் வாங்குறதுக்கெல்லாம். அவ ஆல்மோஸ்ட் ஆல் டவுன் அழுதுட்டா. அந்தளவுக்கு நாங்கள் மூவிங்கான எக்ஸ்பீரியன்ஸஸ் எல்லாம் இந்த இசை பயணங்களை கொண்டு போயிருக்கோம். இப்போ வந்து ஸ்ரீலங்காவில் பேண்ட்ஸில் டிமாண்ட் வந்து எப்படியாப்பட்டதாக இருக்குது? டிமாண்டுன்னு ஒன்று இருக்கிறதுக்கு முதல்ல மார்க்கெட்னு ஒன்று இருக்கணும். ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஒரு இல்லாத ஒரு மார்க்கெட்டை தான் நாங்கள் உருவாக்குறதுக்கு கஷ்டப்பட்டு இப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கிறோம். ஸோ இருந்துச்சா இல்லையான்றது எனக்கு சொல்கிற அளவுக்கு எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸோ வயசோ இல்லை, பட் இப்போ கட்டாயம் இருக்குது. அண்ட் அதை நாங்கள் நல்லாவே கேட்டு பண்ணி கொண்டிருக்கோம். நாங்களும் வெட்டிங்ஸுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுறோம். வெட்டிங்ஸில் வந்து பார்க்குற நேரம் ஆக்களுக்கு ஒரு பெரிய ஆஃபேக்டராக இருக்குது. எல்லாம் கேட்குறது ஃபர்ஸ்ட் கேள்வி நீங்கள் இந்தியன்ஸா அப்படின்ட்டு. அப்போ நாங்கள் சொல்கிற வந்து ஏன் நாங்கள் ஸ்ரீலங்கன்ஸாக இருக்கக்கூடாது அப்படின்னு. ஸோ அதில் வந்து டெவலப் ஆகிறது தான் ஆக சொல்லுவாங்க, இப்படி ஒரு விஷயம் நீங்கள் செய்கிறது ரொம்ப நல்லது, ஸ்ரீலங்கா மியூசிக்கை இந்த உங்களோட இந்த என்டர்டெயின்மெண்ட் விஷயத்தை நீங்கள் இன்னும் கண்டினியூஸாக செஞ்சுட்டு போங்க அப்படிங்கிறதெல்லாம் விஷ் பண்ணுவாங்க. நிறைய பேர் எதிர்பார்ப்பாங்க. இப்போ பேண்ட்ஸை விட டிஜேஸ் எல்லாம் எதிர்பார்க்கறது வந்து நிறைய கூடவாகவே இருக்குது ரொம்பவுமே. இப்போ எங்கே போனாலுமே டிஜே அப்படி தான் பார்க்குறோம். இதெல்லாம் தாண்டி இந்த மாதிரி நீங்கள் நிறைய சவால்களை வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த வகையில் இந்த சவால்கள் எல்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணும்போது உங்களுடைய ஃபேமிலி சப்போர்ட், ஃப்ரெண்ட்ஸோட சப்போர்ட் இதெல்லாம் எப்படி இருந்துச்சு? இல்லாட்டி அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் உங்களுடைய டீம் தான், நீங்கள் டீமுக்கு நீங்களே சப்போர்ட் பண்ணி இவ்வளோ தூரம் வந்தீங்களா, அதை பற்றி சொல்லலாம். நீங்கள் ரெண்டு கேள்வி கேட்டீங்கல்ல, ஃபஸ்ட்டு அந்த மார்க்கெட்டில் இருக்க கம்படிஷனாக இருக்கலாம் டிஜே, அது ஒரு நாங்கள் கம்படிஷனாக கண்டிப்பாக பார்க்கல. என்னென்னா ஒரே ஒரு எண்ணம் தான், எல்லோரும் வளரணும், ஒன்றா வளரணும். ஆனால் டிஜே இஸ் டிஜே, லைவ் பேண்ட், அக்கோஸ்டிக் பேண்ட், அதே மாதிரி இளைய நிலா இளைய நிலா, அதை எப்போயுமே அது எப்போயுமே நாங்கள் விட்டு கொடுத்தாலுமே எங்களோட ஃப்ரெண்ட்ஸோ எங்களோட க்ரௌடோ ஒன்றாலும் விட்டு கொடுக்க மாட்டாங்க, ஒரே நம்பிக்கை தான். திமுறாமல் சொல்லலாம், அது ஒரு நாளுமே விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா ஆக்களுக்கு அந்த ஃப்ளேவர் ரொம்பவே நல்லா பிடிச்சிருக்கு. இளைய நிலா இசைக்குழுன்னு வந்தாச்சு, பாட்டு இல்லாமல் முடிக்க முடியுமா? ஒரு பாட்டு பாடி இல்லாமல் இன்னைக்கு கொஞ்சம் தொண்டை சரியில்லை, அதனால என் தம்பி மனாசு இன்னைக்கு உங்களை பாடி மகிழ்ச்சி விடை. No, you have to get the end of it.